வணக்கம் உண்மை சேனல் நேயர்களே. இப்போ பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் ஒவ்வொரு நிகழ்வுகள் மனித வாழ்க்கையில் வந்து நடக்கும். அது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் அவங்கவுங்க வயசை பொறுத்து ஒரு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எவ்வளவோ நிகழ்வுகள் சம்பவம் நடக்கும். ஆனால் நம்ம அது எல்லாமே நம்ம மைண்டில் வந்து ஞாபகம் இருக்கா, நம்ம மனசில் இராது. அது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அது வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து இவ்வளோ தான் ஸ்டோரேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இறைவனுடைய படைப்பு நமக்கு இவ்வளோ தான் ஒரு ஸ்டோரேஜ். புதுசாக நடக்கிறதெல்லாம் நமக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பழசெல்லாம் மறந்து அதுக்கடுத்து மறைஞ்சு போயிடும். நம்ம நினைவுகளிலிருந்து அது அகன்று விடும். அதுக்கடுத்து அந்த வந்து புதிய நிகழ்வுகள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். பிறகு அதுக்கடுத்து அதுவும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது மறந்து போயிடும். அப்படி அப்படியே அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதை மாதிரி தான் இது. ஆனால் எப்படி இருந்தாலும் சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் சின்ன குழந்தையா இருக்கையில் நடந்தது கூட நமக்கு எத்தனை வயசானாலும் நமக்கு வந்து நம்மளால் வந்து மறக்கவே முடியாது. அப்படி வந்து ஒரு அற்புதமான நிகழ்வுகள், ஒரு சில நிகழ்வுகள், அதில் ஒன்றை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம பார்ப்போம். இது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கட்டாயம் ஒரு நடந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எத்தனை வயசில் வந்து பள்ளிக்கூடம் சேரணும் அப்படிங்கிறது இருக்குது. 6 வயசு ஆனவுடனே, 5 வயசு முடிஞ்ச உடனே, 6 வயசு பிறந்த உடனே 1வது வகுப்பு வந்து சேர்ப்பாங்க ஸ்கூலில் முன்னால். ஆனால் அப்போ வந்து எப்படி சேர்ப்பாங்க, எந்த அடிப்படையில் அப்படின்னா, இப்போ உள்ளது மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் அப்படிலாம் கிடையாது. அப்போ ஒரு 30 வருஷம் அதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்தில் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கையை வந்து இப்படி இப்படி வைக்கணும், வச்சு இந்த காதை இப்படி காது எட்டணும். இந்த கைக்கு இப்படி வைக்கல, இந்த காது எட்டுச்சுன்னா தான் அது வந்து தகுதி 1வது கிளாஸ் போகிறதுக்கு. காது எட்டலைன்னா இல்லை, காது எட்டலை அடுத்த வருஷம் பார்ப்போம்னு அனுப்பி விட்றாங்க. இப்படி ஒரு அருமையான ஒரு இனிமையான ஒரு நிகழ்வுகள், இதை மாதிரி நிறையா நிகழ்வுகள் இருக்குது வாழ்க்கையில், மறக்கவே முடியாத நிகழ்வுகள் இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கிடச்சிருக்கோம். இந்த மாதிரி அனுபவங்கள் உள்ளவங்க உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வந்து கட்டாயம் அந்த வீடியோக்குள்ள கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து பழைய நல்ல நல்ல நிகழ்வுகள், நல்ல நல்ல நினைவுகளை உங்களுக்காக எடுத்து சொல்லதுக்கு இந்த உண்மை சேனல் தயாராக இருக்குது. உங்களுடைய ஆதரவு என்றென்றும் தேவை. சப்ஸ்கிரைப் செய்து உங்களோட ஆதரவை கட்டாயம் நீங்கள் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.